ஹலோ எவ்ரிவன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாமியாரோட தேங்காய் சோறு ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த தேங்காய் சோறு ரெசிபி கூடவே செஞ்ச ஒரு கறி குழம்பு ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும், வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். 2 கிலோ மட்டனை நல்லா வாஷ் பண்ணி இஞ்சி பூடு பேஸ்ட், மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து விரவி ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் குக்கரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 4 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். அவங்க எப்போதுமே குக்கரில் மேலேருந்து ஆவி வர ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் வெயிட்டே போடுவாங்க. கறி வெந்துட்டு இருக்கட்டும், நாம் சைடில் தாளிப்பு மசாலா எல்லாம் ரெடி பண்ணிடலாம். 5 டேபிள்ஸ்பூன் எண்ணெயில் கடுகு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் 20 சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயமும் நாம் சேர்த்துக்கலாம். நல்ல பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நாம் வதக்கிக்கிட்டே இருக்கலாம். இப்போ இதில் 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2.5 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சள் தூள் ஏற்கனவே கறி வேக வைக்கும்போது சேர்த்துட்டதுனால இதில் சேர்க்கலை. இதை ஒரு 2 செகண்ட் வதக்கிட்டு இதோட கரம் மசாலா சேர்த்துக்கலாம். எப்போதுமே அளவு கொஞ்சம் அதிகமாகவே தான் சேர்த்துப்பாங்க. இவங்களோட ஸ்பெஷல் கரம் மசாலாவை ஆட் பண்ணதுமே ஸ்ட்ரீட்டோட எண்டு வரைக்கும் வாசனை தூக்கும். அப்புறமா ஜீரகமும் கசக்கசாவும் பொடித்தது 1 டேபிள்ஸ்பூன் சேர்க்குறாங்க. இது கொஞ்சம் வதங்கினதுமே இதோட இஞ்சி பூடு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 2 கிலோ மட்டன்கிறதுனால கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்ல மசீரளவுக்கு வதங்கட்டும். நல்லா வதங்கி ஒன்றுக்கு உன்னோட ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறமா இதில் நாம் தக்காளி சேர்த்துக்கலாம், 1-2 தக்காளி. இதையும் நல்லா வதக்கி விட்டு மசிஞ்சு வரட்டும். மசாலாக்கள் எல்லாமே எண்ணெயில் பொரியணுங்கிறதுக்காக தான் தக்காளியை லாஸ்ட்டாக சேர்க்குறாங்க. இஞ்சி பூடு சேர்க்குறதுக்கு முன்னாடியே எல்லா மசாலாஸும் ஆட் பண்ணிட்டாங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்து இது 15 நிமிஷம் வேகட்டும். அதுக்கு முன்னாடி குழம்புக்கு தேவையான அளவு உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். கறிக்கு நம்ம ஏற்கனவே சேர்த்துட்டோம். குழம்பு நல்லா வத்தி வந்துடுச்சு, கறியும் வெந்துடுச்சு. இப்போ நாம் கறியை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது 7-10 நிமிஷம் வேகட்டும். கறியில் குழம்பில் உள்ள மசாலா எல்லாம் கறியில் ஏறட்டும். உங்களுக்கு இன்னும் கிரேவி ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். அருமையான டேஸ்ட்டில் கேரளா ஸ்டைல் கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னா, பார்டரில் பரோட்டா கூட ஒரு கெட்டியாக ஒரு சால்னா கொடுப்பாங்கல்ல, அந்த டேஸ்ட்டில் இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுறீங்கன்னா நைட்டுக்கு கண்டிப்பாக பரோட்டா வச்சு சாப்பிடுங்க. இது கோகோனட் ரைஸ்க்கு மட்டும் இல்லாமல் கீ ரைஸ், நார்மல் ரைஸ், சப்பாத்தி, பரோட்டா, இடியாப்பம்னு எல்லாத்துக்குமே வேறு லெவல் காம்பினேஷனில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.